ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குட் வைப்ஸில் வந்திருக்கக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ எந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குட் வைப்ஸில் ஆரஞ்சு ஜெல் ஒன்று வந்திருக்கு, இன்னொன்று வந்துட்டு குட் வைப்ஸ் ப்ளஸில் வந்துட்டு அலோவரா ப்ளஸ் லெமன் வந்திருக்கு. ஸோ இதை ரெண்டையும் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ரெண்டும் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் தவறாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட்டையும் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரெண்டுமே எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த குட் வைப்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், சாரி ஆரஞ்சு ஜெல் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இதோட நெட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 100 grams வருது. நோ பாரபன்ஸ், நோ சல்ஃபேட், க்ரூயல்டி ஃப்ரீ, நோ மினரல் ஆயில், இதுதான் இதோட மந்திரமே. ஸோ நோ பாரபன்ஸ், நோ சல்ஃபேட், இது இருக்கிறதுனால தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இதை லைக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஆரஞ்சு ஜெல் வந்துட்டு நான் 50 grams பாக்ஸ் வாங்கி நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், இது காலி பண்ணிட்டேன். நல்லா இருக்கிறனால நான் வாங்கியிருக்கேன். இப்போ புதுசாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அலோவரா ப்ளஸ் லெமன் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஓகே, டிஎம் வாட்டர், கிளிசரின், ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். டிஎம் வாட்டர், கிளிசரின், V20T, ப்ரிசர்வேட்டிவ், டைசோடியம், EDTA, ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ உங்களுக்கு கிடைச்சிட்டே போகும், 0.1 inch அந்த மாதிரி. அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் கலர் கொடுக்குறாங்க. இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃப்ராக்ரன்ஸு, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல்லை தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதில் கலந்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இதோட MRP ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 215 rupees போட்டிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 110 or 118 அந்த மாதிரி தான் நமக்கு சம்திங் தான் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதில் கஸ்டமர் கேர் நம்பரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்க முடியும். மற்ற இதுலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்காது. அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு மல்டிப்புள் வேஸ் இருக்குது. டைரெக்டாக உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது நாட் ஒன்லி ஃபார் ஸ்கின், ஆல்சோ ஃபார் ஹேர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்கின்க்குமே வந்துட்டு ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஜெல் டைப் தான் இது. அப்புறம் வந்துட்டு நம்மளோட கண்களில் மட்டும் வந்துட்டு படாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை கண்களில் பட்டுச்சு அப்படின்னா உடனே வாஷ் பண்ணிட சொல்கிறாங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இதில் இருக்குது. ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து யூஸ் பண்ணி அவங்க செஞ்சுருக்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ராடக்ட்டு. டே பை டே நமக்கு வந்துட்டு 0.1 inch அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு க்ளோ வந்துட்டு ஏறிக்கிட்டே போகும் இதில். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள நல்ல ஒரு ஒயிட் லெட்டில் கொடுத்துருக்காங்க, ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில். ஸோ கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ப்ராடக்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிட்டு அதோட லிட்டை போட்டுட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நாளைக்கு வராது நமக்கு அதனால். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நம்ம அதை அப்ளை பண்ணலாம். பாருங்கள் நல்லா வந்துட்டு இழுத்துட்டு வருது, எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு நமக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிது. கொஞ்சம் லிக்விட் பேஸில் தான் நமக்கு இருக்குது, ரொம்பவும் இல்லை. ஸோ ஒரு லிக்விட் ஜெல் அந்த டைப்பில் தான் இருக்குது நமக்கு. ஸோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆகிடுது. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குட் வைப்ஸ் ஆரஞ்சு ஜெல் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட், சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ ட்ரை ஸ்கின் ஆகட்டும், மல்டிபிள் ஸ்கின்ஸா சாரி சென்சிட்டிவ் ஸ்கின், அப்புறம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு குட் வைப்ஸ்லேயே குட் வைப்ஸ் ப்ளஸ்ன்னு புதுசாக வந்திருக்கு, அலோவேரா ப்ளஸ் லெமன். இதில் நிறைய இருக்குது. நான் வந்துட்டு சாஃப்டனிங் ப்ளஸ் ரேடியன்ஸ் ஜெல் எடுத்திருக்கேன். நிறைய இதில் ஒரு 3-4 கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இந்த சாஃப்டனிங் ப்ளஸ் ரேடியன்ஸ் ஜெல் எடுத்திருக்கேன். இதில் மெயினாக என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலோஜூஸ், லெமன், விட்டமின் இ, இதுதான் வந்துட்டு முக்கியமான ப்ராடக்டாக இதில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 போட்டிருக்கு. பட் நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் 118 ருபீஸ்க்கு ஷார்ப்பாக கிடச்சிச்சு நமக்கு. ஓகே, இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு எல்லா விதமான ட்ரை ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு அப்ளை பண்ண, அதே மாதிரி தான் ஆரஞ்சு ஜெல் எப்படி யூஸ் பண்ணிங்களோ சேம் பேஸில் தான் இதையும் யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது காஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட ஈரமே இல்லை பாருங்கள். இதையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இதில் வெளியிலே காட்டியிருக்காங்க சாஃப்டனிங் ப்ளஸ் ரேடியன்ஸ் ஜெல் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இதோட ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ஒயிட் லிட் கொடுத்து டைட்டாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வருது, கிளாஸ் டைப்பில், அது பிளாஸ்டிக் டைப்பில் வருது உங்களுக்கு ஆரஞ்சில். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஆரஞ்சில் விட அதிகமாகவே நமக்கு வந்துட்டு இழுத்துட்டு போகுது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிது நமக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ளோ கிடைக்கிது நமக்கு, நல்லாவே தெரியுது எனக்கு பார்க்கையில். ஸோ ஆரஞ்சு ஜெல்ல வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணும் போது லைட்டாக நமக்கு அந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த அலோவேரா ப்ளஸ் லெமன் ரேடியன்ஸ் ஜெல் அப்ளை பண்ணும் போது நல்ல ஒரு க்ளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது நமக்கு. இங்கே பாருங்கள், பார்க்குறவங்களுக்கே தெரியுது, டக்குன்னு ஸ்கின் நல்லா ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆகுது அப்படின்னா அந்த ஜெல் மட்டும் நல்லா ட்ரை ஆகிடுது, பட் ஆனால் நல்ல ஒரு சாஃப்டனிங் ப்ளஸ் ஹைட்ரேட்டிங் ஃபீலில் தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்லுமே எது என்ன பொறுத்தவரையும் நல்ல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜெல் வந்துட்டு நல்லா இருக்குது. பட் அதை காட்டிலும் நமக்கு வந்துட்டு அலோவேரா ப்ளஸ் லெமன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிது அப்படின்றத தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னா அலோவேரா ப்ளஸ் லெமன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு 100 grams 120 something, இது வந்துட்டு 50 grams பார்த்தீங்கன்னா 120 something வருது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு அலோவேரா ப்ளஸ் லெமன் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ட்ரை ஸ்கின்க்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அலோவேரா ப்ளஸ் லெமன் ஜெல் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நான் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அலோவேரா ப்ளஸ் லெமன் ஜெல். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க முன்னாடி அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக அவங்களுக்காக நான் இந்த அலோவேரா ஜெல்லை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.